அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஃபாத்திமா விலாக். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம காடை மூட்டையை யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி சமைக்க போகுது. இட்லி சட்டியில் ஸ்டீம் பண்ணி ரோஸ்ட்டு சமைக்க போகுது. காடை முட்டையில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க, உங்கள் பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு அருமையாக காடை முட்டை ரோஸ்ட்டை ரெடி பண்ண போது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காடை முட்டை சம்பா சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். காடை முட்டை நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட நல்லெண்ணெயில் கட்டி நீங்கள் வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பெரிய தக்காளியுமே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் கொண்டு, உப்பு தேவையான அளவு, ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ வாங்க நம்ம எப்படி காடை முட்டை சம்பால் சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். காடை முட்டையை சம்பால் செஞ்சால் சின்ன சின்னதாக இருக்கிறதால களைஞ்சிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கிட்டு சம்பால் செய்ய போது நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்ய போது. அதுக்கு ஹோல் இல்லாத இட்லி தட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு ஈஸியாக முட்டை எடுக்க வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இதில் நம்ம ஒரு குழியில் மூணு கடை முட்டை சேர்த்துடலாம், சின்ன சின்னதாக இருக்கிறதால. இப்போ வாங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம மூணு சேர்க்க போது இந்த காடை முட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இது கிடச்சிச்சா இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, எல்லாத்துலேயும் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக பெப்பரும் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம சேர்த்துடலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வச்சு காடை முட்டையை ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று வச்சு அதுக்கு மேலே நம்ம இதை வச்சு இன்னொரு தட்டை வச்சுடலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ண போது. ஓகே, இப்போ வாங்க நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆச்சாண்டே, பார்த்தா ரெடியாகவே நமக்கு தான் தெரியுது. ரெடியாச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். கீழே கிழிஞ்சி நம்ம எடுத்துடலாம். கீழே கிழதுமே ரெடியாச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்துடலாம். நம்ம இதில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டா போதே. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே அவ்வளோத்துக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு பேனில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போதே. இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்துச்சு. இல்லை ஜீரகத்தை இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. அடுத்ததாக கருவேப்பிலை சேர்க்க போதே. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் கலர் மாறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் கலர் மாதிரி அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போறேன். ஸ்மெல்லாம் போச்சு. அடுத்ததா இதில் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு முறுகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகுது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போச்சு. அடுத்ததா இதில் எல்லா மசாலாத்தையும் சேர்த்துடலாம். மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போதே. கருகிடாமல் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போதே. இப்போ இதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியே சேர்க்க போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இதில் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி வச்சுதான் முட்டையும் இப்போ சேர்த்துடலாம். சம்பால் ரசம் சோறுக்கு டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்குமே டேஸ்டியாக இருக்கும். இது கூட நல்ல ஹெல்த்தியானது. இது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்கெலாம் நீங்கள் சமைச்சி கொடுக்கலாம். இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.